பிஜிபிஆர்பி இருக்கிறவங்க இந்த இதுலயே அப்படியே ரிமைன் பண்ணுங்க, அவங்க யாரும் வெளியே போயிட வேண்டாம்.
ஹலோ, சசிகலா மேம். சசிகலா மேம், மேம் சசிகலா மேம், சசிகலா மேம், ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ ஹலோ சார், அம் ஐ ஆடிபிள், ஹலோ, எஸ் மேம், பேசுறது கேக்குதுங்க மேடம், வீடியோ மட்டும் வரலங்க. ஹலோ சசிகலா மேம். ஆ எஸ் சார். ஆ சார், இப்போ நீங்க வந்துட்டீங்கனா ஸ்டார்ட் பண்ணலாம் தாங்க மேம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிரலாங்களா சார்? நான் உள்ள தான் சார் இருக்கேன். ஆமா ஆமா, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சொல்ல, அனைவருக்கும் வணக்கம். எஸ் சார், வாய்ஸ் எதுமே கேக்கலங்க சார், ஸ்டக்காய் ஸ்டக்காய் கேக்குது சார். சார், உங்க லைன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் சார். இங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கு, கொஞ்சம் நெட்வொர்க் இருக்கு சார். ஜாயின் பண்ணிக்கேன் சார். ஓகேங்க மேம், ஓகேங்க மேம். எஸ் சார், அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது இல்ல சார், நான் பேசிட்டே சார் இருக்கலாம். அப்படிங்களா? சரிங்க சார், சரிங்க மேம். இப்ப கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் மேம். தேங்க் யூ. ஓகேங்க சார்.
மேடம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க மேம் சார் எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல சார் ஹலோ சார் ஆ கேக்குது மேம் கேக்குது மேம் ஆ ஷேர் ஆவுதுங்களா மேம் உங்க இது வருது உங்க ஸ்கிரீன் வருதுங்க மேம் மேம் நீங்க சிஸ்டத்துல தான் லாகின் பண்ணிருக்கீங்களாங்க மேம் ஹலோ சார் ஆ சார் சொல்லுங்க சார் எப்போ சார் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சார் ஆயிடும் சார் ஒரு நிமிஷம் சார் சரி சார் ஓகே சார் அவங்க மேடம் அது ஸ்கிரீன் ஷேர் ஆகலன்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரே நிமிஷம் ஓகே சார் ஓகே மேடம் இப்போ ஓகேவா சார் இப்போ ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார் ஆ தெரியுதுங்க மேம் தெரியுதுங்க மேம் ஓகே சார் குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ சார் எஸ் மேம் கண்டினியூ மேம் இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்பிசி இது என்ன கிளாஸ் தெரியல எனக்கு ஜெனரல் நாலேஜ்ல வந்து இல்ல சார் நீங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து யார் இருக்காங்க ஃபிசிக்கல் டைரக்டர் கிளாஸ் ஸ்டூடண்ட் பிஜி டிஆர்பி கிளாஸ் ஆமா பிஜி டிஆர்பி ஓகே குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஜிகேல வந்து எல்லாமே உங்களுக்கு ஐ மீன் இந்தியன் ஹிஸ்ட்ரி தென் யூ ஹாவ் கான்ஸ்டியூஷன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் தென் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதில் இன்னைக்கு வந்து நம்ம இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு ஷார்ட்டாக வந்து நம்ம பார்க்கலாம் சாரி ஃபார் த டிலே எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் ஆன்லைன் ஜாயினிங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு சாரி ஃபார் தட் இப்போ வந்து ஜென்ரலாக வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம வந்து 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம் அதாவது ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி மெடிவல் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு
ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அப்படின்றது என்னன்னா பழங்காலத்துல மனுஷன் தோன்றியதுல இருந்து முகலாய பேரரசு முகலாய முஸ்லீம் ஆட்சியாளர்கள்லாம் வந்து நம்ம நம்ம நாட்டை வந்து ஆண்டார்கள். ஸோ அது வரைக்கும் கூட நம்ம வந்து அதை வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம். சார் அமை ஆடிபிள் சார் கேக்குதுங்களா? எஸ் மேம் ஆடிபிள். ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார். அது வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து முகலாயர் கால சார் மேக்ஸிமைஸ்டா ஸ்கிரீன் மேக்ஸிமைஸ் பண்ணுங்க மேம். நீங்க சார் நீங்க பண்ணிக்கலாம், ஸ்கிரீனை ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணிக்கலாம், மேடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்டூடண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட ஸ்கிரீனை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் பெருசா தெரியும். கண்டினியூ மேம். எஸ் சார். இப்போ வந்து இது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி மாடர்ன் மெடிவல் ஹிஸ்டரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அப்படின்றது வந்து நம்மளுடைய சிலபஸ்ல 15,000 இருந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எப்படி எல்லாம் இருந்தாங்க, நம்ம நம்ம நாட்டுல வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றத வந்து ஒரு பிரீஃபா வந்து நம்ம பாத்துடலாம். நம்ம நம்ம இந்தியன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து அதாவது த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். உலக உலக அளவுல கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஆர்கிடெக்சர் எல்லா விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் வந்து முதன்மையானதாக விளங்குது. அதுல வந்து எல்லா நம்பர்ஸ்க்கும் வந்து தலையாயது வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். அதை இன்வென்ட் பண்ணது வந்து ஆரியபட்டா அப்படின்றவர் தான் வந்து அவர் வந்து முதல் 100 BC வந்து அவர் ஹீ ஃபவுண்ட் அவுட். அது மட்டும் இல்லாம ஷேப் சைஸ் அதாவது உலகம் வந்து எந்த சைஸ்ல இருக்கு என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்ற மாதிரி 6000 முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆரியபட்டா வந்து அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்னா என்ன அதனுடைய சைஸ்னா என்ன டயாமீட்டர்னா என்ன அப்படின்றத வந்து 500 AD முன்னாடியே வந்து அவர் வந்து சொல்லி இருக்கிறாங்க. இந்தியாவில தான் வந்து பழமை இப்போ வந்து எல்லாருமே வந்து வெளிநாட்டில் போயிட்டு நம்ம வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் இருக்கு அப்படின்ட்டு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து இந்தியாவில தான் வந்து முதல் முதல்ல அந்த பல்கலைக்கழகங்கள் அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டது வந்து இந்தியாவில தான். அப்படி பாத்தீங்கன்னா பழமையான பல்கலைக்கழகங்கள் அப்படின்றது வந்து தக்ஷீலா அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம். அது 700 BC வந்து உருவாக்கப்பட்டது. அதுதான் வந்து உலகத்திலேயே முதல் முதலாக தோன்றிய பல்கலைக்கழகம். அது வந்து தற்பொழுது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பாகிஸ்தான் அங்கதான் வந்து தக்ஷீலா பல்கலைக்கழகம் அப்படின்றது வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவதாக அமைக்கப்பட்டது வந்து உலக புகழ் பெற்ற நலந்தா பல்கலைக்கழகம். நம்ம வந்து ஹிஸ்டரியில வந்து அது ஆரம்பத்துல இருந்தே படிச்சிருக்கோம். யூனிவர்சிட்டி ஆஃப் நலந்தா அப்படின்றது வந்து 4th century வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த ரெண்டு பல்கலைக்கழகங்களும் மிக மிக பழமை வாய்ந்தது. இது வந்து 600 to 700 BC வந்து இது உருவாக்கப்பட்டது. இது முதன் மொழியாக வந்து நம்ம வந்து சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சான்ஸ்கிரிட்ல தான் வந்து suitable language for the computer software from 1987. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் தென் மெடிசன் அந்த ஃபீல்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது ஆயுர்வேதா அப்படின்றது தான் வந்து ஏர்லி ஸ்கூல் ஆஃப் மெடிசன். ஸோ இது முதல்ல இந்தியாவில தான் தோன்றியது. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கிருந்து தான் பரவியது. நம்ம வந்து சினிமாலெல்லாம் இந்த ஏழாம் அறிவு படத்துல எல்லாம் வந்து பார்த்துப்போம் போதி தர்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போதி தர்மா அப்படின்றதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டே ஒரு ஹிஸ்டரி சொல்லுவாங்க. அதாவது இந்தியால இருந்து போன சீனாக்கு போன ஒரு ஒரு அறிஞர் தான் வந்து அங்க போதி தர்மன்றது வச்சு வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் கூட வந்து உண்மைதான். ஹிஸ்டாரிக்கலா வந்து நம்மளுடைய வரலாற்று ஆய்வுப்படி வந்து அதுவும் கூட உண்மைதான். ஸோ அந்த ஆயுர்வேதா அப்படின்றது வந்து 2000 முன்னாடியே இங்கே வந்து வந்துட்டுது. ஸோ இங்கே இந்தியா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் சிவிலைஸ்டு கண்ட்ரியா இங்கே இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புவியீர்ப்பு விசை அப்படின்றது அதாவது ஆப்பிள் வந்து கீழ் நோக்கி விழுந்தது. அதை பார்த்து தான் வந்து சர் ஐசக் நியூட்டன் அப்படின்றவர் வந்து இந்த கிராவிட்டி ஆஃப் த எர்த் புவியீர்ப்பு தன்மையை வந்து கண்டறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு
ரீசெண்டா சயின்டிபிக்கா சயின்டிஸ்ட் கண்டறிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பாக்ஷாச்சாரியா அப்படின்றவர் தான் வந்து முதல் முதல்ல, அதாவது 400 பிசிக்கு முன்னாடியே வந்து இவர், ஐசக் நியூட்டன் தோன்றதுக்கு முன்னாடியே வந்து இவர் தான் வந்து இத பத்தி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சோ இந்தியா அப்படின்றது வந்து தொன்மை வாய்ந்தது மட்டும் இல்லாம எல்லா விதத்திலையும், அதாவது சயின்ஸ், மெடிசன், ஆர்ட், ஆர்கிடெக்சர், எல்லா ஃபீல்ட்லயுமே, கலை, அறிவியல், மருத்துவம், எல்லா துறைகள்லயுமே வந்து மிகச்சிறப்பு வாய்ந்ததாகவும் மிக பழமை வாய்ந்ததாகவும் இருக்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு, இந்தியன் லாங்குவேஜஸ் பாத்தீங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும், மலையாளம், தமிழ், கன்னடா, தெலுங்கு, கொங்கணி, மராத்தி, குஜராத்தி, சான்ஸ்கிரிட், பெங்காலி, ஒரியா, ராஜஸ்தானி, பஞ்சாபி, ஹிந்தி அண்ட் உருது, இது போன்றது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வேதிக் பீரியட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே நம்ம வந்து வேதாஸ்ல இருந்து தான் வந்து எல்லாமே இப்ப இருக்கிற தற்கால அறிவியல் வந்து அந்த வேதாஸ்ல குறிக்கப்பட்டிருக்கிறது தான் இப்ப வந்து எளிய நடையில வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த வேதிக் பீரியட்ல எல்லாம் எப்படி இருந்தது, எதை வந்து நம்ம வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓரல் ஃபார்ம்ல, அதாவது வாய் வழியாகவே எல்லாமே சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அந்த நாலெட்ஜை வந்து நம்ம வந்து எழுத்து வடிவமாகவும் அதை வந்து பயின்றுவிக்கிறது வந்து 2,500 to 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல இருந்து நம்மளுடைய வேதிக் பீரியட் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து தோன்ற ஆரம்பித்ததுல இருந்து கற்களை பயன்படுத்தினான், அதுக்கப்புறம் வந்து மெட்டல்ஸ் எல்லாம் பயன்படுத்தினாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியுடைய அடிப்படை. ஸோ வேதாஸ் அப்படின்றபோது ரிக் வேதா, யஜுர் வேதா, சாம வேதா அண்ட் அதர்வன வேதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தட் இஸ் நாலெட்ஜ் ஆஃப் ஹைமன்ஸ், நாலெட்ஜ் ஆஃப் லிட்ரரி, நாலெட்ஜ் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக், நாலெட்ஜ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுல இருந்து தோன்றியதுதான் உபநிடதங்கள் அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் யோக சூத்ரா அப்படின்னு போன்றவையெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து தோன்றியது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்களா, மாதவாச்சாரியா அப்படின்றவர் வந்து நம்மளுடைய, அதாவது 250 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்மளுடைய இப்ப வந்து நட்சத்திரங்கள், ராசிகள், பலன்கள் அந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் கூட வந்து உண்மை அப்படின்றது வந்து அந்த காலத்திலேயே வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்லப்பட்டிருக்கிற அந்த நியூட்டன் விதிகள் அப்படின்றதெல்லாம் கூட வந்து அப்போவே அவங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் இருந்தெல்லாம் வந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து மிக மிக பழமை வாய்ந்தது மட்டும் இல்லாமல் எல்லா கலை, அறிவியல், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அப்பல இருந்தே இருக்கு நமக்கு. ஸோ அதாவது நம்மளுடைய அதாவது நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள், அது எதுக்காக செய்யறோம் அப்படின்றதெல்லாம் கூட அப்பல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் நம்மளுடைய இதெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சில கல்வெட்டுகள் மூலமாக, சில சிம்பிள்ஸ் மூலமாகலாம் வந்து நம்ம அது வந்து அந்த வேதிக் பீரியட்ன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்களா, எவ்வளோ இங்கிருந்து ஏர்த்தோடைய நம்மளோட பூமியினுடைய விட்டம் எவ்வளோ, அதனுடைய அது பூமியிலிருந்து நிலவு வந்து எவ்வளோ தொலைவுல இருக்கு அப்படின்றதெல்லாம் கூட வந்து பாத்தீங்களா நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ரிக் வேதாஸ்ல எவ்வளோ ஹைமன்ஸ் இருக்கு அப்படின்னு, இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இதுல எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் ஹைமன் அட்ரஸ் டு த சன் ரெஃபர்ஸ் டு த குவைட் கிளியர்லி அபவ் த சன் டிராவல்ஸ் தட் இஸ் 2,202 யோஜனஸ் இன் ஆஃப் அ நிமிஷா. திஸ் இஸ் அ ஃபேக்ட் ரெஃபர்ஸ் டு த ஸ்பீட் ஆஃப் லைட். இப்போ வந்து நம்ம வந்து ஒளி கதிர்களினுடைய
அளவு அப்படின்றது வந்து அது எவ்வளவு ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்றது எவ்வளவு வேகத்துல வந்து ஒளிக்கதிர்கள் இருக்கு அப்படின்றது கூட வந்து ரிக்வேதத்துல ரிக்வேதால சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் தென் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரானைட் டெம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிகதீஸ்வர டெம்பிள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 80 டன்ஸ் பீஸ் ஆஃப் கிரானைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோஹினூர் டைமண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸ். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து குயின் விக்டோரியாவுடைய மணிமகுடத்துல வந்து அலங்கரிச்சிட்டு இருக்குன்னு சொல்றோம். இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ப்ராப்பர்ட்டி. அவங்க வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இந்தியாவுக்கு வரும்பொழுது இதையும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரைஸ்லெஸ் டைமண்ட் அப்படின்றது வந்து கோஹினூர் டைமண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தென் அதே மாதிரி இப்போ நிறைய அந்த ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் அதை வச்சு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுகள்லாம் இருக்கு. ஸோ அதை கூட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து இந்தியன்ஸ் தான். ஸோ இந்தியன்ஸ் வந்து இந்தியன்ஸ் தெரியாத விஷயங்களே இல்லை. அதே மாதிரி யோகா அப்படின்றது டெவலப் ஆனதும் அப்புறம் வந்து போர் முறைகள் வந்து உருவானதும் கூட வந்து இந்தியால தான். அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து ஒரு ஒரு கண்ட்ரியா வந்து போனது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொகலாயர் காலம் அதாவது த மிடில் ஏஜ் அப்படின்றது வந்து 12,000 இருந்து 18th செஞ்சுரி வரைக்கும் இருக்கிறது வந்து நம்ம மொகல் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து ஸ்லேவ் டைனஸ்டி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ஸ்லேவ் டைனஸ்டின்றது வந்து ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ஃபவுண்டட் பை குத்ரீன் ஐபக் அப்படின்றது. அந்த இதுல வந்து ஒரு ஃபேமஸ் முஸ்லீம் உமன் ரூலர் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருன்னு கேட்டா ரஸியா சுல்தானா அப்படின்றவங்க வந்து ஃபேமஸ் முஸ்லீம் ரூலர் உமன் ரூலர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து கில்ஜி டைனஸ்டி அப்படின்னு சொல்றது வந்து இட் வாஸ் ஃபவுண்டட் பை ஜலாலுதீன் கில்ஜி இன் 1290 to 1320. அலாவுதீன் கில்ஜி இஸ் த ப்ராமினன்ட் ரூலர். ஸோ இது வந்து கில்ஜி டைனஸ்டி. ஸோ ஸ்லேவ் டைனஸ்டி அடுத்ததாக வந்து கில்ஜி டைனஸ்டி சொல்கிறோம். தென் துக்ளக் டைனஸ்டி. துக்ளக் டைனஸ்டி ஹி வாஸ் இட் வாஸ் ஃபவுண்டட் பை கியாசுதீன் துக்ளக் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃப்ரம் 1320 to 1414. அண்ட் தென் ஆப்ரிக்கன் ட்ராவலர் விசிட்டட் இன் 30 years இபன் புட்டாட்டா அப்படின்னு சொல்கிறது. தென் லோதி டைனஸ்டி. லோதி டைனஸ்டி வந்து 1451 to 1526 வரைக்கும் சிக்கந்தர் இப்ராஹிம் லோடி வேர் த ப்ராமினன்ட் ரூலர்ஸ். ஸோ இதில் இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். நமக்கு வந்து சிலபஸில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் 1527 இருந்து தான் நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் லோடி டைனஸ்டி த மொஹல் த ஆக்சுவல் மொஹல் எம்பரம் எம்பையர் ஸ்டார்ட்ஸ் டு எலிவே. ஸோ இது வந்து மொஹல் டைனஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து நிறைய நிறைய ரூலர்ஸ் இருக்காங்க. அதை முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஒரு 6 அரசர்கள். 6 வந்து தலைமுறை தலைமுறையா இந்த பாபருடைய புள்ள ஹுமாயூன், அவரோட மகன் அக்பர், அவரோட மகன் ஜஹாங்கீர், அவரோட மகன் ஷாஜஹான், ஷாஜஹானுடைய மகன் அவுரங்கசீப். இந்த மாதிரி 6 தலைமுறையா மொகலாய பேரரசு வந்து நல்ல ஒரு பெரிய மொகல் எம்பரரா வந்து அவங்க இருக்காங்க. இந்த அவுரங்கசீப்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மொகலாயர் படை வந்து வீழ்ச்சி அடைது. வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து பிரிட்டிஷ் ரூல் அப்படின்றது வந்து இங்க வருது. என்டர் ஆகுறாங்க பிரிட்டிஷ் எம்பையர் வந்து என்டர் ஆகுறாங்க இன் 1707. ஸோ இதெல்லாம் வந்து அதாவது பாபர் வந்து ஃப்ரம் 1526 to 1530 இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த மொஹல்ஸ். அதுக்கு முன்னாடியெல்லாம் வெவ்வேறு அதுவும் வந்து முஸ்லீம் மன்னர்கள் தான். ஸோ அதை வந்து நம்ம லோடி டைனஸ்டி சொல்கிறோம், துக்ளக் டைனஸ்டின்னு சொல்கிறோம், கில்ஜி டைனஸ்டின்னு சொல்கிறோம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மொஹல் டைனஸ்டின்றது வந்து கண்டினியூஸாக அவங்க தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது தான் நம்ம மொஹல் டைனஸ்டி சொல்கிறோம். ஸோ மொஹல் டைனஸ்டி வாஸ் த கிரேட்டஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் லாங் லாஸ்டிங் முஸ்லீம் டைனஸ்டி டு ரூல் த இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து நிறைய
ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்றது வந்து நிறைய டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பாபர் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த மால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஹுமாயூன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிஷ் ஆர்ட் பீரியட் தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பாபருடைய மகன், ஆனால் வந்து அவர் அவ்வளோ திறமை வாய்ந்தவர் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால அவருக்கு வந்து லக்லெஸ் லீடர் அப்படின்னு சொல்றோம், ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் த கிரேட், இது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அக்பர் த கிரேட், ஸோ அவருடைய ரூல் தான் நம்ம வந்து இப்போ அக்பர் வந்து மரமைத்தார், குளமெட்டினார், அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அவர் வந்து நிறைய வந்து முஸ்லீமா இருந்தா கூட இந்துஸ்க்கும் வந்து நிறைய வந்து அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து த கிரேட் லீடர் அப்படின்னு சொல்லலாம், அக்பர் த கிரேட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா ஜஹாங்கீர், ஜஹாங்கீர் வந்து ஹி வாஸ் கால்ட் அஸ் த பாரகான் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நிலைப்பாடுள்ள ஒரு மனிதர், ஒரு மகா, ஒரு மகர் ராஜா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஷாஜஹான் அப்படின்றது வந்து த மாஸ்டர் பில்டர் அப்படின்னு சொல்லலாம். அவுரங்கசீப் அப்படின்றது வந்து இன்டாலரண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளவு ஒவ்வொருத்தரா நம்ம பார்க்கலாம். பாபர் அப்படின்றது வந்து 1526 1530 வரைக்கும் he was the first of the Mughal emperor and he was the direct descendant of the Turkish ஏற்கனவே வந்து கெஜகஸ் கான் அப்படின்னு பார்த்தோம் அண்ட் தைமூர். ஸோ இவங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லீடர் அப்படின்னு சொன்னா பாபர் அப்படின்றது வந்து இருந்தாரு. ஸோ he defeated the Delhi Sultanate and established the Mughal empire அப்படின்னு சொல்லலாம். And a skilled commander also he was. And then trained soldier on horses contributed to the victory and he gained the control of whole northern India, made Agra as a capital. இப்போதான் வந்து ஆக்ராவை தலைநகரமாக, அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து டெல்லி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இவரோட பீரியட்ல தான் வந்து ஆக்ரா அப்படின்றது வந்து கேபிட்டல் பண்ணி அது தலை நகரமாக ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. முதல் முதல்ல அந்த கன் பவுடர் யூஸ் பண்றது எல்லாம் வந்து இவருடைய காலத்துலதான். அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரூலர் தான், பட் ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட்லயே வந்து அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அவரு தோற்றுவித்த அந்த கொள்கைகளை எல்லாம் வந்து பரப்ப முடியல. ஆனாலும் கூட அடுத்ததா அவருடைய மகன் வந்து அதை கண்டினியூ பண்றாரு. ஸோ ஹுமாயூன் ஃப்ரம் 1530 to 1556 ஆஃப்டர் பாபர் ஹுமாயூன் வாஸ் சக்சீடட் இன் 1530. அவரோட மகன் வந்து ஹுமாயூன். ஸோ ஹி வாஸ் ஓன்லி 23 இயர்ஸ் ஓல்ட். ஹி வாஸ் நாட் அ சோல்ஜர் அண்ட் அன்லைக் ஹிஸ் ஃபாதர் நெய்தர் ஸ்கில் நார் அ வைஸ் லீடர். ஸோ ஹுமாயூன் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவர் அரசராக ஆக்கப்பட்டார். ஆனாலும் கூட அவருடைய ஃபாதர் மாதிரி அவருக்கு அந்த அளவுக்கு வந்து அவருக்கு போர்த்திறனோ இல்லை வந்து ஒரு குறிப்பிடும்படியான எந்த ஒரு ஸ்கில்லும் வந்து அவர்கிட்ட இல்லை. ஸோ ஹி இன்ஹெரிட்டட் டிஸ்யூனைட்டட் அண்ட் டிஸ்ஆர்கனைஸ் த எம்பையர் அண்ட் இன் 1540 ஷெர்ஷா ஆஃப் பெங்கால், அதாவது பெங்காலின் சிங்கம் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து பட்டம் சூட்டப்பட்டது. Then he defeated the Shersha of Bengal, defeated Humayun and took over the Mughal Empire. So Shersha வந்து என்ன செய்யறாரு, Humayun defeat பண்ணி Mughal Empire கைப்பற்றுறாரு. So it was last in 1540 to 1545. Again வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு Humayun வந்து அதே இடத்துல வந்து அதை வந்து conquer பண்ணிக்கிறார், திரும்ப பெற்றுக்கிறார். ஆனாலும் கூட இந்த நெக்ஸ்ட் இயரே வந்து அவர் வந்து இறந்து போயிடுறார். ஸோ ஹி இஸ் நோன் அஸ் த லக்லெஸ் ஒன். ஸோ அவருக்கு வந்து அவர் இழந்த ஒரு அரசர் அரச பிரமாணத்தை திரும்பவும் வந்து பெற்றுக்கொண்டாலும் அவர் வந்து அதை வந்து ரூல் பண்ண முடியாம அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அதனால அவர் வந்து லக்லெஸ் எம்பையர் அப்படின்னு சொல்றோம், எம்பரர். அடுத்தது வந்து அக்பர், அக்பர் த கிரேட். So Akbar became a new Mughal ruler at the age of 14 itself. So அடுத்தது வந்து பாத்தீங்களா இவரோட சன் ஹுமாயூனுடைய சன் வந்து அக்பர். ஸோ அவர் வந்து 14 இயர்ஸ்லயே அவரை வந்து
ரூலர் ஆகுறாரு. ஆனாலும் கூட வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து அவங்களுடைய மதர் தான் வந்து இதை வந்து எல்லா அரசவை விஷயங்களையும் செய்யறாங்க. ஸோ அக்பர் வாஸ் அன் அம்பிஷியஸ் அண்ட் நோபல் கமாண்டர், பில்ட் த லார்ஜஸ்ட் ஆர்மி எவர் இன் த எம்பையர். அக்பருடைய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு விசீரிக்கப்படுகிறது. And they helped you to conquer nearly all the modern day northern India and Pakistan. So full India அப்படிங்கற மொத்த ஏரியாவும் வந்து அக்பரால கைப்பற்றப்படுது. And he was a great administrator and developed a centralized government. இவர்தான் வந்து முதல் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மைய மாநில நிர்வாகத்தை வந்து ஏற்படுத்துறாரு. It delegated 15 provinces each under the governor. And the provinces as districts, and each district was further subdivided into smaller sections. So my nama madhya arasu ipo nama solrom illaya madhya arasu appra vandu manila arasu manila arasu la ovvoru manilathilum neraya districts irukku adukapra vandu pathinga adile neraya provinces. So andha madri vandu chinna chinna subdivided into smaller sections. So indha oru இந்த இப்போ தற்போது உள்ள சிஸ்டம் வந்து பேஸ்ட் ஆன் த அக்பர் அக்பர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து. ஸோ அடுத்தது வந்து இவர் வந்து இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம்னு சொன்னாக்கா பெஸ்ட் நோன் டாலரன்ஸ் ஆஃப் இஸ் சப்ஜெக்ட்ஸ். சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற பொழுது இப்போ வந்து இவர் வந்து அரசர், இவருடைய மக்கள் குடிமக்கள் வந்து ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இவர் வந்து வேறுபாடு பார்க்காம எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி நடத்துறாரு. அதே மாதிரி அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் மேல வந்து வரி விதிக்கப்பட்டது. ஆனா வந்து இவர் வந்து அந்த வரி விதிப்பெல்லாம் வந்து எடுத்துட்டு ஈக்குவலைஸ் பண்றாங்க எல்லாரும். ஸோ இன்வைட்டட் த ரிலீஜியஸ் ஸ்காலர்ஸ் டு டிபேட் ஹிம் இன் த பிரைவேட் சேம்பர்ஸ். ஸோ டெவலப் ஆன் இஸ் ஃபேத் கால் தீனிலாஹி. ஸோ இவர் வந்து ஒரு புதுசா ஒரு மதத்தை ஏற்படுத்துறாரு, அதுக்கு பேர் தான் தீனிலாஹி அப்படின்ட்டு. தீனிலாஹி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா it is a mixture of other religious akbar had studied from those debates. So idu vandu muslim hindu ella vandu ella madathinudaiya unmaigal adu ella serthu da vandu or common ah one kondu varara adukku peyda vandu deenilahi appdin sollalam. His religion never caught on. Avanga vandu thanipetta or muslim appindra maadhiri edhukku importance kodukkadhu kedaiyadhu. And then Jahangir. So adutha vandu pathingala in 1605 to 1627 Jahangir succeeded by his father Akbar. Akbarudaiya magan da vandu Jahangir appindrathu. But he was opposite to his father. Ipo vandu Akbar vandu pathingala ellathiyum adhaadhu Hindu Muslim appdin paakama ellathukku equal importance vandu kudukranga. வேரஸ் வந்து ஜஹாங்கீர் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ அவர் வந்து ரூல் அவுட் பண்றாரு, அக்பர் மாதிரி இல்லாம ரூல் அவுட் பண்றாங்க. ஸோ ஹி கண்டினியூட் மெனி ஆஃப் த அக்பர் பாலிசிஸ். அதாவது அக்பருடைய பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதுதான் இந்த மதத்தினர் இதுதான் வணங்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அதுபடி அவங்க வந்து எந்த கோவில்களுக்கு வேணா போகலாம், எந்த கடவுளை வேணா கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஒட்டி தான் வந்து அந்த தீனிலாஹி அப்படின்ற ஒரு நியூ ரிலீஜியஸ் வந்து அவர் ஃபார்ம் பண்றாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஜஹாங்கீர் ஆல்சோ கண்டினியூட் த சேம் treatment of Hindus and continued the friendship and alliance with the Rajputs. Rajputs அப்படின்றது வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஹிந்துஸ் ஹிந்துஸ் வந்து ரஜபுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹி அலோட் த ஃபாரினர்ஸ் லைக் போர்ச்சுகீஸ் அண்ட் இங்கிலீஷ் இன்டு இந்தியா ஃபார் த ட்ரேட். ஸோ அந்த டைம்ல தான் வந்து ஜஹாங்கீர் பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பக்கம் போர்ச்சுகீஸ், ஒரு பக்கம் வந்து பிரிட்டிஷ், இன்னொரு பக்கம் வந்து பிரெஞ்சு, அந்த மாதிரி வந்து இந்தியாவுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க, வாணிகத்துக்காக நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து தான் ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியா மேல இந்தியாவுடைய
ரிசோர்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஆசை வருது இந்தியாலேயே இருக்கணும் இந்தியாலேயே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜஹாங்கீர் மேரிட் நூர் ஜஹான் அண்ட் ஷீ பிகம் த ரியல் ரூலர் ஆஃப் த எம்பையர் அன்டில் த டெத் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஜஹாங்கீர். அடுத்தது வந்து பார்த்தீங்களா ஷாஜஹான், ஜஹாங்கீருடைய மகன் வந்து ஷாஜஹான். He was the better ruler than the Jahangir and he restored the efficiency of government and he recovered the territories and maintained the peace. அதாவது இந்திய ஒரு அமைதி நிலையை வந்து உருவாக்குறாரு. அண்ட் தென் ஃபாரின் ட்ரேடர்ஸ் வேர் அலோட் டு இந்தியா அண்ட் ட்ரேட் இன்க்ரீஸ் கன்சிடரபிளி. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் பீரியட்லையும் போர்ச்சுகீஸ் இங்கிலீஷ் பீப்புள் ஃப்ரெஞ்சு பீப்புள் எல்லாம் உள்ள இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. தென் ஷாஜஹான் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமாகுது. ஸோ அந்த வணிகம் அப்படின்றது உலக சார்ந்த வணிகம் வந்து அதிகமாக்கப்பட்டிருக்கு. ஸோ த எம்பையர் வாஸ் எக்ஸ்பேண்டட் அண்ட் ஷாஜஹான் வாஸ் பேட்டர்ன் ஆஃப் ஆர்ட்ஸ் பில்ட் மெனி கிரேட் ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ் சச்சஸ் ஜமா மசித் ரெட் ஃபோர்ட் அண்ட் தாஜ்மஹால். ஸோ இதெல்லாம் வந்து பில்ட் பை ஷாஜஹான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மொகலாய பேரரசில் வந்து இந்த எம்பரர் கொடுத்த நேம் ஆஃப் த எம்பரர் இந்த நாலஞ்சு பேர் வந்து கொடுத்துட்டு அவங்கள வந்து ஹூ வாஸ் அ பெஸ்ட் இல்லை வந்து இயர் கேட்கலாம் இல்லாட்டி வந்து ஹூ வாஸ் ஸ்கில் இன் ஆஃப் அப்படின்ட்டு வந்து கேட்கலாம். ஹூ வாஸ் த லக்லெஸ் பர்சன் இல்லை வந்து ஹூ டெவலப் த தீனிலாஹி. ஸோ தீனிலாஹி அப்படின்ற ஒரு ரிலீஜியன் இந்த மதம் இந்த தீனிலாஹி அப்படின்ற வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கூட ஒரு நாலு ஆப்ஷன் போட்டு கேட்கலாம். அதே மாதிரி வந்து ஹூ வாஸ் த மோஸ்ட் tolerable person towards the Hindu people அப்படின்னு கேட்கலாம். அமங் த மொஹல் எம்பரஸ் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பில்டிங்ஸ் ஜமா மசித் அல்லது ரெட் ஃபோர்ட் அல்லது வந்து தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை சச் அண்ட் சச் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸில் வந்து கேட்கலாம். தென் ஃபைனலி ஔரங்கசீப். Aurangzeb ascended the throne after disposing his father and beating out his two brothers. So Aurangzeb vandu last Mughal emperor appdin solalam. Last Mughal emperor ana avaru vandu eppadi arasaiyila vandu eppadi occupy pandraru nu sonnaka avangalude father e adhaadu avangalude appave avaru vandu sagadichiraaru adhu mattum illama avarude udan pirandha சகோதரர்களையும் அழிச்சு தான் வந்து அவர் ஔரங்கசீப் வந்து உட்கார்றாரு. ஸோ ஹீ சிவியர்லி பெர்சிகேட்டட் ஹிந்துஸ் ஆஃப் நார்தர்ன் இந்தியா அண்ட் ஹிஸ் எம்பையர் டீக்ளைன்ஸ் அண்டர் ஹிஸ் ரிஜன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொஹல் எம்பரர் அப்படின்றது வந்து வீழ்ச்சி அடைகிறது. ஸோ ஹீ ரிமூவ் த டாக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் ஃபார் ஹிந்துஸ் அண்ட் டெஸ்ட்ராய்ட் த டெம்பிள்ஸ். ஸோ அப்போ வந்து ஹிந்து முஸ்லீம் அப்படின்றது வந்து பிரச்சனைகள் வந்து பிகாஸ் ஹி டெஸ்ட்ராய்ட் த ஹிந்து டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹி கிரஷ்ட் த செமி ஆட்டோனாமஸ் ஹிந்து ஸ்டேட்ஸ் அண்ட் தென் த டெத் ஆஃப் த ஔரங்கசீப் அண்ட் ஷார்ட் விஜன் ஆஃப் ஹிஸ் சன் லீட் டு த எண்ட் ஆஃப் மொகல் எம்பையர் அண்ட் த பிகினிங் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த அட்டாக் ஆஃப் பர்ஷியன்ஸ் நதிஷா அப்படின்றது ஹூ டிக் த ஃபேமஸ் கோஹினூர் டயமண்ட். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த கோஹினூர் டயமண்ட் அப்படின்றது வந்து இந்தியாவினுடைய விலை மதிப்பு மிக்க ஒரு சொத்து அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து முதல்ல இங்கிருந்து யார் கைப்பற்றினாங்க இந்தியாவிலேருந்து யார் கைப்பற்றினாங்க அப்படின்னு சொன்னாக்கா நாதிஷா அப்படின்ற ஒரு பர்ஷியன் தான் வந்து அதை கைப்பற்றினாரு. அதுக்கப்புறம் வந்து அது ஒவ்வொருத்தர் கையா கை மாறி கடைசியாக வந்து பிரிட்டிஷ் இளவரசி கையில போயிட்டு அது அதுக்கப்புறமா வந்து அது வந்து அவங்களுடைய கிரீடத்தை வந்து அலங்கரிச்சது அப்படின்றது வந்து அந்த கோஹினூர் டயமண்டுடைய பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ பவர்ஃபுல் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சிவாஜி அண்ட் டிக்ளைன் த
மொஹல் எம்பையர். சோ இவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்களா ஃபுல்லா மொஹல் எம்பையர் எம்பையர் அப்படின்றது வந்து வீழ்ச்சி அடைகிறது. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோலி இந்த பிரிட்டிஷ் பீரியட் வந்து ஸ்டார்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஒன்ஸ் அகெயின் வில் ரீகால் திஸ் மொஹல் எம்பையர். பாபர்ஸ் விக்ட்ரி அட் பானிபத் இன் 1526 எஸ்டாப்ளிஷ் த மொஹல் எம்பையர் அண்ட் என்டர் த ரீஜன் ஆஃப் டெல்லி சுல்தானேட் அண்ட் தி ரைஸ் ஆஃப் கிரேட் மொஹல் டைனஸ்டி இன் இந்தியா பிகான் வித் பாபர். அண்ட் தென் இன் 1530 to 1556 வந்து ஹுமாயூன் சக்சீடட் இஸ் ஃபாதர் பாபர் அண்ட் பிகம் த எம்பரர் அண்ட் ஹி வாஸ் டிஃபீட்டட் அண்ட் டிஸ்லாக் பை த நோபிள்ஸ் ஆஃப் ஓல்ட் லோடி ரெஜன் லோடி டைனஸ்டின்னு சொன்னோம். அவங்கள வின் பண்ணி இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. அதுக்கப்புறம் வந்து திஸ் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபாரிக் கான் சூர் திஸ் ஷாஹ் ஆஃப் சூர் அண்ட் தென் ஹுமாயூன் டைட் அட் த ஏஜ் ஆஃப் 48. ஆஃப்டர் தட் அக்பர் வாஸ் சோஃபிஸ்டிகேட்டட் மொஹல் கமாண்டர் அண்ட் லீடர் அண்ட் ஹி வாஸ் ஒன்லி 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் ஹி சக்சீடட் இஸ் ஃபாதர் ஹுமாயூன். ஸோ அண்டர் அக்பர் ரிஜன் முஸ்லீம் ஹிந்து ரிசீவ் த சேம் ரெஸ்பெக்ட். ஸோ அக்பர் வாஸ் celebrated as the great emperor. And then in 1605 to 1628 Jahangir succeeded his father Akbar, and then in 1628 to 1658 Prince Karam was 35 years old and he was ascended the throne of Shah Jahan, king of world. Shah Jahan was called as king of the world. And then in 1659 to 1707 Aurangzeb coronation in the Red Fort where he assumed the title of Alamgir, the world conqueror. So உலகளவில் வென்றவர் அப்படின்றது வந்து அவுரங்கசீப் சொல்லலாம். ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பீரியடுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி தான். ஆஃப்டர் எ பிட்டர் ஸ்ட்ரகிள் வித் ஹிஸ் டூ பிரதர்ஸ் அவுரங்கசீப் வாஸ் அ விக்டர் ஹூ டுக் த த்ரோன். And then Bahadur Shah II, the last Mughal emperor, was in 1858. And India was brought under the direct rule of British court. In 1857, the direct rule of British vandu, India vandu occupy panna. Then rise of British crown. In 1498, the Portuguese sailor Vasco da Gama discovered the sea route to India. And then East India Company of Britain came to India with the excuse of trading and soon started develop the political domination in India and finally established the rule over India. Actually வந்து பாத்தீங்களா நமக்கு வந்து இந்த போர்ச்சுகல் இதுல வந்து ஹூ டிஸ்கவர்ட் இந்தியா அப்படின்றது வந்து ஆப்ஷன் கொடுத்து கேட்கப்படலாம். ஸோ த போர்ச்சுகல் Vasco da Gama discovered the route for India. So British East India Company the adunudey importance vandu pathinga battle of Plassey appindrathu vandu. So battle of Plassey is in West Bengal and it is 90 miles north of Kolkata and British under the Robert Clive. Idu vandu yaarukku nadandhathu battle of Plassey appindrathu vandu yaar in between two persons that is Robert Clive. So battle of Plassey அப்படிங்கிறது வந்து in between the Robert Clive and Sirajuddin and then Sirajuddin is Nawab of Bengal and Robert Clive is Nawab of Arcot. So in between these two people the battle of Plassey was held and the Vats was outnumbered and then British brig deposit the army chief Mir Zafar who betrayed the Nawab by not allowing his troops to fight. Then British government so adukaprama the British government came to the See, first the Queen Victoria, Empress of India, from 1876 to 1901, and the succession of
followed by the succession of viceroys and the governor generals. Then first வந்து பாத்தீங்கன்னா லார்ட் டல்ஹௌசி வந்து மெயின்லி டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். ஸோ அவர் லார்ட் டல்ஹௌசி அப்படின்னாலே நமக்கு வந்து டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். He is responsible for annexing number of seats on the basis of this philosophy. First trained from Bombay to Thorn. நம்ம வந்து இந்தியாவில் வந்து முதல் நிறைய வந்து பிரிட்டிஷ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருந்தாலும் சில நல்ல விஷயங்களும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து முதல் ட்ரெயின் அப்படின்றது வந்து எங்கேருந்துன்னா ஃபஸ்ட்டு வந்து இன் 1853 வந்து விடப்பட்டது. பாம்பேலேருந்து தானே வரைக்கும் வந்து நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணது. அதை ஸ்டார்ட் பண்ணவர் வந்து லார்ட் டல்ஹௌசி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து லார்ட் கார்ன்வாலிஸ். கார்ன்வாலிஸ் ஹி கிரெடிட்டட் வித் நியூ ரெவென்யூ சிஸ்டம் அண்டர் த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் பங்கால். So introduction of civil services was introduced during the period of Lord Cornwallis. So civil services endradhu vandu ipo vandu IAS IPS andha madriyana exam vandu introduce pannadhu vandu Lord Cornwallis appdi solralam. Adutha Lord Canning. Lord Canning appindradhu vandu revolt of 1857. He was the first viceroy of India. Then Lord Wellesley. லார்ட் வெல்லஸ்லி சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மேட்சிங் மாதிரி கூட நமக்கு கேட்கப்படலாம். லார்ட் டல்ஹௌசி இது வந்து டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படின்னா நியூ ரெவென்யூ சிஸ்டம். லார்ட் கேனிங் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. லார்ட் வெல்லஸ்லி அப்படின்னு சொன்னாக்கா சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம். தென் லார்ட் கர்சன் அப்படின்றது வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். தென் வில்லியம் பென்டிக். Then abolition of sati. Abolition of sati na theriyum udankattai eridal appdin solradhu. Adu mattum illama female infanticide pen sisu kolai appindrathu. So inda pen sisu kolai appindrathu thadukkapattadum sati anda udankattai erapidal appindrathu vandu thadukkapattadum vandu pathingna William Bentinck avarudaiya period la dhaan vandu idu vandu erkapattadhu. Adutha vandu Thomas Macaulay. So his advice was instrumental in introducing English under the leadership of William Bentinck appdi solla. So these are all the various British ruler British governor generals and the important events associated with those persons. So Lord Hastings, he was associated with Rayatwari settlement, and Robert Clive appdi first British governor of Bengal. Warren Hastings அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் பிட் இந்தியா ஆக்ட் வேர் பாஸ் ஜூரிங் ஹிஸ் டென்யூர் ஒன்லி. தென் லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் அண்ட் ஜெனரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ராஜகோபாலாச்சாரியா ஃபர்ஸ்ட் இந்தியன் அண்ட் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. தென் இந்தியன் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். மங்கள் பாண்டே இன் 1857 சிப்பாய் மியூட்டினி. சிப்பாய் மியூட்டினி தெரியும், முதல் முதல்ல வந்து 1857 சிப்பாய் மியூட்டினின்றது வந்து வேலூர் புரட்சி அப்படின்ட்டு கூட அதை சொல்லுவாங்க, சிப்பாய் கழகம் அப்படின்றது. ஸோ அது ஆரம்பிக்கப்பட்டது வந்து அதாவது சிறிது காலம் அதாவது மொகல் பீரியட் இருக்கிற வரைக்கும் மொகல் டைனஸ்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொகலாயர் பேரரசு கீழே இருந்தாங்க இந்தியன் பீப்புள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா பிரிட்டிஷ் ரூல் வந்து அவங்களுடைய கொடுங்கோல் வந்து அதிகமானதுனால அங்கங்கே வந்து அதாவது கழகங்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இந்த சிப்பாய் மியூட்டனி அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து முக்கிய பங்கு அப்படின்றது வந்து ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்றவங்க வந்து ராணி ஆஃப் ஜான்சி அப்படின்றவங்க வந்து முக்கிய பங்கு வகித்தாங்க. தென் ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது வந்து அதாவது இப்போ இருக்கிற அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது வந்து 1885 தொடங்கப்பட்டது. இந்த இயர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். 1857 சிப்பாய் கழகம் ஏற்பட்டது. அண்ட் ராணி ஜான்சி வந்து 1858 வந்து இவங்க இந்த
பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போராடுறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனது. அதாவது இந்தியா இந்தியா வந்து சுதந்திர இந்தியாவாக மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுதான் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து 1885 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் கர்சன் ஆர்டர் டு பார்ட்டிஷன் த பெங்கால் இன் 1905. அது வந்து தனி நாடு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்றது. தென் ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் அப்படின்றது வந்து 1906. ஸோ ஜின்னா லெஃப்ட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் ஜாயின் த முஸ்லீம் லீக் ஆஃப்டர் த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வித் காந்தி கால் ஃபார் டிவிஷன் ஆஃப் இந்தியா இன் 1940. தென் எம்பரர் ஜார்ஜ் வி விசிட் டு இந்தியா இன் 1911 அனௌன்சிங் த ரிவர்சல் ஆஃப் த பெங்கால் பார்ட்டிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் த capital from Kolkata to New Delhi. Then World War I in 1914 to 9 முதல் உலக போர் வந்து எப்ப நடந்தது அப்படினு சொன்னா 1914 ல இருந்து 1918 வரைக்கும். அப்ப வந்து இங்கிலாந்து அது வந்து முதல்ல வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணனால இந்தியா ஹெல்ப் த இங்கிலாந்து வார் எஃபோர்ட்ஸ். தென் மோகன்தாஸ் மகாத்மா காந்தி work in South Africa and then work in India from 1915 to 1948 and he had the Satyagraha movement, that is the devotion to truth and the non-violent civil disobedience movement. And then in 1916 Lucknow session of Congress, where the famous Lucknow Pact was signed between the Congress of Muslim League and formation of Home Rule League by Annie Besant. Sir, shall we continue or sir? Ma'am, continue, ma'am. Till what time, sir? I'm allowed, sir? Till 7:30, ma'am. We start. Sir? 7:30, na mat class start panir mo. Yehi start ko yun na continue panir sa lecture, sir. Okay, sir. Okay. கொஞ்சம் ஸ்லோவா போங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனா கொஞ்சம் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் வாதமா போற மாதிரி இல்ல. இல்ல, போஷன் கம்ப்ளீட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் சார். இன்னொரு நாள் நம்ம பாத்துக்கலாம். நம்ம ஓகே சார். நம்ம வாதமா போய்டனா யூஸ் இல்ல போறோம். ஓகே சார். थैंक यू. ஓகே. தென் இன் 1917 வந்து பார்த்தீங்கன்னா சாம்பரன் சத்தியாகிரகா அப்படின்றது. இது சாம்பரன் அப்படின்றது வந்து பீகார் மாநிலத்தில் ஒரு இடம் வந்து சாம்பரன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து மகாத்மா காந்தி வந்து சத்தியாகிரக போராட்டத்தை வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் ரவுலட் ஆக்ட் அப்படின்றது வந்து ஜாலியன் வாலாபாக் மேசக்கர், ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்றது வந்து 1919 வந்து நடந்தது. அந்த 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 படுகொலையில் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ சோல்ஜர்ஸ் ஃபயர்ட் ஆன் த தௌசண்ட்ஸ் ஆஃப் அன்ஆர்ம்டு மென் உமன் அண்ட் சில்ட்ரன் கில்லிங் அண்ட் வூண்டிங் மெனி. இந்த ரவுலட் ஆக்ட் அப்படின்றது வந்து என்னன்னா ஜாலியன் வாலாபாக் மேசக்கருடைய ரிப்போர்ட். ஸோ அது வந்து எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்றது 1919. அதாவது ஒரு பெரிய ஹால், ஜாலியன் வாலாபாக்ன்றது வந்து ஒரு பெரிய ஹால். அங்கே வந்து ஒரு கூட்டம், இந்துக்களை வச்சு ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, மென் உமன் சில்ட்ரன் எல்லாரும். ஸோ அப்போ வந்து சோல்ஜர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து அவங்கள சுற்றி வளைச்சிடுறாங்க. எந்த பக்கமும் வந்து தப்பிச்சு ஓட முடியாத மாதிரி சுற்றி வளைக்கப்பட்டு அங்கே வந்து சரமாரியாக வந்து என்ன செய்கிறாங்க நாலா பக்கமாக வந்து சுடும் பொழுது நிறைய பேர் வந்து இறந்துடுறாங்க. அங்கே இருந்த கிணறுகள் எல்லாம் வந்து குதிச்சு நிறைய பேர் வந்து தப்பிச்சிருக்கிறாங்க. சில பேர் அடியில் மாட்டினு அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல பேரை வந்து காயப்படுத்தியும் கொலை பண்ணப்பட்ட ஒரு படுகொலை தான் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் மேசக்ரே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1920 இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னாக்கா கிளாஃபெட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளாஃபெட் மூமெண்ட் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் பை
சவுகத் அண்ட் முகமது அலி. சவுகத் அலி அண்ட் முகமது அலி அப்படின்ற இரண்டு முஸ்லீம் இந்தியர்களால இந்த கிளாக்கட் மூமெண்ட் அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இவங்க வந்து முஸ்லீம் அதர் சாரி இந்த பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக வந்து செயல்பட்டாங்க. ஸோ லான்ச்சிங் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் பை மகாத்மா காந்தி. இவங்க ரெண்டு பேரும் வந்து சவுகத் அலி அண்ட் முகமது அலி ரெண்டு பேரும் மகாத்மா காந்தியோட சேர்ந்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வந்து எதிர்த்திருக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து கிலாஃபத் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சௌரி சௌரா ஆக்ட் அப்படின்றது. சௌரி சௌரா ஆக்ட் அப்படின்னு சொல்றது இட் இஸ் அன் இன்சிடென்ட் இன் த யூபி, உத்தரப்பிரதேஷில் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ அங்கே வந்து வித்ட்ரா ஆஃப் நான் கோஆபரேஷன் மூமெண்ட், அதாவது சத்தியாகிரக போராட்டம் வந்து காந்தினால நடத்தப்பட்டது. அந்த சத்தியாகிரக போராட்டம் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க காந்திஜியை. ஸோ அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி பை மோதிலால் நேரு அண்ட் சிஆர் தாஸ் அண்ட் என்சி கல்கர் அப்படின்றவங்க வந்து இவங்களுக்கு மகாத்மா காந்தியோட வந்து துணை இருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ தான் வந்து நம்ம சௌரி சௌரா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து 1927 கம்மிங் அவுட் சைமன் கமிஷன் டு இந்தியா விச் வாஸ் பாய்காட்டட் பை லாலா லஜபதி ராய். ஸோ இந்த இத்தனை போராட்டங்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இப்போ செவி சாய்ச்சு. அப்போதான் வந்து முதல்ல இந்த சைமன் கமிஷன் அப்படின்றது வந்து ஏற்படுத்தி அதன் மூலம் வந்து இந்தியன் பீப்புளுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்றது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இந்த லாலா லஜபதி ராய் அப்படின்ற வந்து இவர் வந்து பார்த்தீங்களா ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுதந்திர போராட்டம் பொழுது டூ குரூப்ஸா இருப்பாங்க, ரெண்டு குரூப்ஸ் இருக்கிறாங்க. ஒரு குரூப் வந்து சத்தியாகிரகம் அப்படின்ற மாதிரி ஒரு காந்தியன் குரூப்பும், இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்களா அவங்க வந்து இவங்களை வந்து விரட்டி அடிச்சாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தடியடி அந்த மாதிரி ஈடுபடுறாங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிஸ்ட் வந்து லாலா லஜபதி ராய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் ஸோ இந்த சைமன் கமிஷனை வந்து எதிர்த்தவர் வந்து லாலா லஜபதி ராய் சொல்லலாம். பட் ஹீ டை டியூரிங் த லத்தி சார்ஜ் டியூரிங் த ப்ரொட்டஸ்ட். ஸோ அவங்கள வந்து விரட்டி இவங்க வந்து ஆக்டிவிஸ்டாக இருந்ததுனால அவங்கள வந்து லத்தி சார்ஜ் மூலமாக நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எதிர் அடிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அவர் வந்து இறந்து போயிடுறாரு லாலா லஜபதி ராய் பாலகங்காதர திலக் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து 1929 பாசிங் ஆஃப் பூர்ண ஸ்வராஜ். பூர்ண ஸ்வராஜ் நமக்கு வந்து விடுதலை கிடைத்ததுக்கான ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். லாகூர் செஷன் ஆஃப் காங்கிரஸ் அண்டர் த பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் ஜவஹர்லால் நேரு. தென் இன் 1930 வந்து தண்டி மார்ச். இது வந்து ஃபேமஸ் சத்தியாகிரகா சொல்லலாம். மகாத்மா காந்தி வந்து தண்டி அப்படின்ற இடத்துல இருந்து அங்கே உள்ள சபர்மதி ஆசிரமம்ல இருந்து கால்நடையா வந்து அவர் வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டம் வந்து நடத்துறாரு. அண்ட் தென் அது முடிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஹி அட்டெண்டட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அக்கர்ட் இன் லண்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் இன்சிடென்ட்ஸ் ஃபார் த இந்தியன் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம், இந்திய சுதந்திரத்துக்காக ஏற்பட்ட நிறைய அந்த போராட்டங்கள்ல வந்து பல்வேறு போராட்டங்கள் சொல்லலாம். ஸோ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெள்ளூர் சிப்பாய் மியூட்டினி அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் போராட்டம். அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் 1857 ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்தது வந்து அவங்களோட ஜான்சியில இருந்து, ஜான்சின்றது வந்து நார்த் சைட்ல இருக்கிற ஒரு ஊர். ஸோ ஜான்சியில இருந்து இந்த லக்ஷ்மி பாய், ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்றவங்களும் வந்து சப்போர்ட் பண்றாங்க பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா. இந்தியன்ல அதாவது இந்தியாவில் வந்து அங்கங்கே இருக்கிற அந்த சிற்றரசர்களுக்கு மட்டும் இல்லாமல்
சில யாரெல்லாம் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து தலைமை தாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்றாங்க, ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்றது. அடுத்தது வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றத வந்து உருவாக்குறாங்க. எப்போ அப்படின்னு சொன்னா 1857 சிப்பாய் மூட்டின்னு நடக்குது. மீன் டைம் 1885 வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது வந்து தொடங்கப்படுது. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வந்து நிறைய போராட்டங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறமா என்ன ஆகுறது, அந்த டைம்ல இந்த வைசராய் கர்சன் அப்படின்றது வந்து பெங்கால வந்து பிரிவுபடுத்துறார். ஸோ அவங்களுடைய பிரிட்டிஷுடைய ரூல் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான். எல்லாரும் வந்து இந்து முஸ்லீம்லாம் வந்து இந்தியாவில் வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்க, ஒற்றுமையாக வந்து சண்டை போடுறாங்க பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்கள வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை வந்து அவங்க கையாளுறாங்க. ஸோ அதில் முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலை வந்து டிவைட் பண்ணுறாங்க, பங்களாதேசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் வந்து ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம் கண்ட்ரியாக வந்து பாகிஸ்தான் அப்படின்றது வந்து பிரிவுபடுத்தப்பட்டது வந்து 1946. ஸோ அதனால வந்து ஒரு மன அதாவது நம்ம மகாத்மா காந்திக்கும் ஜின்னா அந்த முஸ்லீம் தலைவர், ஸோ அவருக்கும் வந்து கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து ஜின்னா வந்து அதிலிருந்து வெளியேறி முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாரு. ஸோ இப்போ வந்து முஸ்லீம் ஒரு சுதந்திர போராட்ட அமைப்பையும் காந்தி வந்து ஒரு சுதந்திர போராட்ட அமைப்பையும், காந்தி வழி வந்த சுதந்திர போராட்ட அமைப்பு தான் நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜின்னா ஏற்படுத்தியது வந்து இந்த முஸ்லீம் லீக் அப்படின்றது. ஆனால் ரெண்டு பேருடைய குறிக்கோளும் வந்து ஒன்று தான், ஆனால் வந்து வெவ்வேறு பாதையில் வந்து போகிறாங்க. ஸோ அது வந்து டிவிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அதில் இருந்து தான் அதுதான் வந்து முதல் முதல்ல இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு வந்து ஒரு வழி வகுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் அது எதனால் நடந்தது அப்படின்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் காந்தி அண்ட் ஜின்னா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எம்பரர் ஜார்ஜ் வி. ஸோ ஹீ விசிட்டட் இந்தியா. இப்போ இந்தியாவில் வந்து அங்கங்கே வந்து புரட்சி நடந்துட்டு இருக்கு, பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டவனே என்ன பண்ணுறாங்க, எம்பரர் ஜார்ஜ் அதாவது ஃப்ரம் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க, 1911 வந்து வராங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் reversal of he announced reversal of Bengal partition and transferring the capital from Kolkata to New Delhi. அதாவது கல்கட்டா வந்து தலைமையோட இடமாக மாத்திருந்தாங்க, அதை வந்து நியூ டெல்லிக்கே கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டோம், பெங்கால் பார்ட்டிஷன் வந்து வாபஸ் வாங்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்களா 1914 to 1918 வந்து உலக போர், முதலாம் உலக போர் அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ இதுல வந்து இந்தியா வந்து இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணுது, பிரிட்டிஷ்க்கு எதிராக இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்களா அந்த டைம்ல வந்து காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து நிறைய அங்க வந்து பிரச்சனைக்குள்ளாகிறார், கருப்பர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாரு. ஸோ அங்கே தான் அவர் வந்து லாலாம் படிச்சாரு. ஸோ ஹி ஒர்க் இன் இந்தியா இன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவில் நடக்கிற அந்த அதாவது சீரமைப்பு வந்து அதாவது சீர்குலைவுகள் எல்லாம் பார்த்துட்டு இந்தியா வந்து அதாவது உண்மை வழியாகவும் அவங்க வந்து நான் வயலண்ட் அண்ட் தென் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்ற அதாவது சத்தியாகிரக போராட்டங்கள் மூலமாக அது இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை வழிநடத்துறதுக்காக அவர் ஈடுபடுறாரு. தென் 1916 வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ செஷன் ஆஃப் காங்கிரஸ். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னோ செஷன் ஆஃப் காங்கிரஸ் இதில் வந்து என்னன்னா
ஏற்கனவே வந்து 1906ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தனியா பிரிஞ்சிச்சு, முஸ்லீம் லீக் தனியா பிரிஞ்சிச்சு. ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா பிரிட்டிஷை வந்து இங்கிருந்து விரட்டணும் அப்படின்றத நோக்கம். ஸோ அது வந்து மீண்டும் என்ன செய்யறாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தாதான் அவங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தே சைன் எ அதாவது ஒரு லெட்டர் ஆஃப் பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து சைன் பண்றாங்க. ஸோ தட் வாஸ் பிட்வீன் த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ தட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் இன் த சேம் பீரியட் இன் 1916 வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை அனி பெசன்ட். அண்ட் தென் இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல அங்கங்க வந்து கிளர்ச்சிகள் வந்து எழுது, இந்தியா முழுக்க வந்து அங்கங்க கிளர்ச்சிகள் எழுது. சில இடங்கள்ல அதாவது காந்தி வழியில போறவங்க வந்து நான் வயலன்ஸ் மூலமாகவும், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆக்டிவிஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து போராட்டங்கள் மூலமாகவும் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு வடிவங்கள்ல வந்து போராட்டங்கள் நடக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து கிலாஃபத் மூமெண்ட், சௌரி சௌரா ஆக்ட் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லலாம், தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய போராட்டங்கள்னால நமக்கு கிடைச்சதுதான் வந்து அந்த சைமன் கமிஷன் அப்படின்றது, விச் பாய்காட்டட் பை த லாலா லஜபதி ராய். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியாக 1932ல குவிட் இந்தியா மூமெண்ட், தட் இஸ் நியூமரஸ் பிரசன்ட் டேர்ம்ஸ் அண்ட் ப்ரொடெஸ்ட், ஃபாஸ்டிங்ஸ், உண்ணாவிரத போராட்டங்கள், சிறை நிரப்பு போராட்டங்கள், இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது. தென் ஸோ இன் 1937 ஃபார்மேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் இன் த ப்ராவின்சஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 39-45 வந்து செகண்ட் வேர்ல்ட் வார், இரண்டாம் உலக போர் வந்து நடக்குது பை த பிரிட்டன் டிஸ்பைட்ஸ் அண்ட் த ப்ரோட்டஸ்ட். தென் அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து மூமெண்ட் இன் 1942, குவிட் இந்தியா மூமெண்ட், வர்வல் பிளான் அண்ட் ஷிம்லா கான்ஃபரன்ஸ், இதெல்லாம் வந்து மௌலானா ஆசாத், அப்துல் கலாம் ஆசாத் attended the conferences representing the congress appdi solla 1945 la the cabinet plan which envisaged forming the interim government to determine the transferring power. So oru kattathile vandu after quit india movement vandu enna aguduna, quit india movement na enna na british vandu accept pannitaanga naanga vandu unga naatta vandu ungalke thirupi kuduthurom ena vandu போராட்டங்கள்லாம் வந்து அங்கங்க கிளர்ச்சிகள் வந்து அதிகமாக ஆனதுனால பிரிட்டிஷ் வந்து 1942ல சொல்றாங்க, நாங்கள் வந்து இங்கிருந்து வெளியேறிடுறோம், உங்கள் நாட்டை உங்ககிட்டயே கொடுத்துட்றோம் அப்படின்றது தான் வந்து குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு சொல்றது. அடுத்தது வந்து 1945ல ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம், ஏன்னா பிரிட்டிஷ் வந்து கிளம்புறோம் குவிட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்து ஒரு புதுசா வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுனால அதுக்கான சில கான்ஸ்டியூன் அசம்பிளிஸ் சில ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஸோ அது வந்து 1945ல கேபினெட் மிஷன் பிளான் வாஸ் பிளான்ட். அண்ட் தென் 1946 வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூன் அசம்பிளி. ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரீஆம்பிள், கான்ஸ்டியூன்ஸுடைய ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லலாம். In 1947 Mountbatten plan that is on June 3 plan appdi solvanga, so partition of India. So India abindrathu vandu mulusa indiyava kudukama pakistanavum indiyavum pirichi kudukkuradhukku vandu oru vali vaguthanga. So the next vandu in the India struggle apprama vandu எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான என்ன எப்படி எல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து டீட்டெயில பார்க்கலாம்.
நாளைக்கோ இல்லை எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அடுத்த கிளாஸ்க்கு அந்த கிளாஸ்ல வி வில் சீ இன் எலாபரேட் அபவுட் த ஸோ இன்னைக்கு வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வரைக்கும் அதாவது 46 வரைக்கும் நடந்த நிகழ்வுகள்லாம் ஸோ இதுக்கப்புறம் 47ல இருந்து டில் டேட் ஸோ அதை வந்து நம்ம வந்து மாடர்ன் இந்தியா பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து நம்ம மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ரீசன்ட் டேஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து என்ன நடந்தது எப்படி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஜிகேவை பார்த்தா வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவும் இருக்குது ஸோ அதனால ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷனும் நம்ம படிக்கிற இதில் வந்து எப்படி அதை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அடுத்த கிளாஸில் நம்ம சிறப்பாக நமக்காக வகுப்பெடுத்த திருமதி சசிகலா அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அப்புறம் ஓகேங்க சார் சார் அப்படியே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அந்த 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்ன கிளாஸ் இன்னைக்கு இல்லை இப்போ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி லேட் ஆனதுனால அதை இன்னைக்கு தவிர்த்துட்டு இன்னொரு நாள் அதை பார்த்துக்கலாம் 9 மணிக்கு யூஜிக்கு அனாட்டமி அண்ட் பிசியாலஜி கிளாஸ் போக போகுது சப்போஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் யாராச்சும் விருப்பப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஏதாச்சும் 1-2 க்வெஸ்சன்ஸ் அதிலிருந்து கேட்கலாம் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மற்றபடி அவசியம் இல்லை தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ சார் எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சார் தேங்க்யூ Thank you.